ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்வித்தா. நான் இன்றைக்கு சிக்கனில் ஒரு சமையல் செய்ய போகிறேன். நான் இப்போ 5 சிக்கன் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கனை ரெண்டு பக்கமும் இப்படி மெல்லிசாக வட்டி எடுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கேப்சிகம் பவுடர் 10 ஸ்பூன், டீஸ்பூன் பிளாக் பேப்பர், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஓகானோ, 1 டீஸ்பூன் சால்ட், 10 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 100 மில்லி லிட்டர் தண்ணி. இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ண கலவையை சிக்கனோட ஆட் பண்ணுறேன். இதை இப்படி மூடி 30 நிமிஷம் ஊற விடணும். இப்போ 4 உருளைக்கிழங்கு எடுத்து நீளமாக கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், பிளாக் பேப்பர் 1 டீஸ்பூன், டீஸ்பூன் சால்ட், கேப்சிகம் பவுடர் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், இதோட கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு டிஷில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இப்போ ஊற வச்ச சிக்கனை இதுக்குள்ளே மாற்றி எடுக்கிறேன். இப்போ சிக்கனோட மிக்ஸ் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை சேர்க்கிறேன். இப்போ ஒரு டொமேட்டோ ஒரு ஆனியனும் நீளமாக கட் பண்ணி இதுக்கு மேலே வைக்கிறேன். இப்போ அலுமினியம் பேப்பரால் நல்லா கவர் பண்ணிவிட்டு 200 செல்சியஸில் 40 நிமிஷம் அவனுக்கு வைக்கணும். இப்போ 40 நிமிஷம் ஆயிட்டுது. அலுமினியம் பேப்பர் எடுத்துட்டு திரும்பவும் 10 நிமிஷம் அவனுக்கு வைக்கணும். இப்போ சுவையான சிக்கன் ரெடி. நீங்களும் இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காமல் ஆர்வித்தாரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.